ஃபன் மிக்சிங் சேனல் பார்க்குற எல்லாருக்குமே ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம ஓல்டு ஸ்லைம் மிக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓல்டு ஸ்லைம் மிக்சிங் வீடியோ போட சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 6 பீசஸ் ஸ்லைம் தான் நான் எடுத்திருக்கேன். நிறைய ஓல்டு ஸ்லைம்ஸ் இருந்துச்சு, ஆனால் நிறைய இது பார்த்திங்கன்னா லிக்விட் டைப்பில் ஆகிடுச்சு. ஸோ அந்த லிக்விடாக இருக்கிற ஸ்லைம்லாம் நான் எடுக்கல, ஏன்னா மொத்தமாக போடும்போது ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிறது மட்டும் எடுத்திருக்கேன். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விட் டைப்லேயும் இருந்துச்சு. ஒரு 6 பீசஸ் மட்டும், ஒரு 10 பீசஸ் கிட்டே இருந்துச்சு நினைக்கிறேன் ஓல்டு ஸ்லைமு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பீசஸ் கிட்டே ரொம்ப லிக்விடாக இருந்துச்சு, அதனால் நான் அதை எடுக்கல. ஸோ வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிறது மட்டும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். 6 பீசஸும் வந்து 6 கலர்ஸில் பார்க்க அழகாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஆறுத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு ஸ்லைம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. ஒரு சிறிது ஹார்டாகவும் இருந்துச்சு, ஆனால் வந்துட்டு மோஸ்ட்டாக அந்த சாஃப்டாக இருந்தது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வச்சு விளையாடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பிங்க் கலர், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சு, இருக்கிறதுல இதாக கொஞ்சம் ரொம்ப லிக்விடாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதையும் வச்சாச்சு. அடுத்தது வந்து கோன் மிக்ஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் ரெண்டாவதாக ஒரு தடவை கோன் மிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த ஸ்லைமு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்ன மிக்ஸ் பண்ணதுன்னு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. ஸோ அது கூட லிப் பாம் மிக்ஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன், ஸோ சரியாக தெரில அதுதான். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா க்ளே மிக்ஸ் பண்ணது, இதுவுமே கொஞ்சம் தான் ஹார்டாக இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இல்லை ஓகேவா, கொஞ்சமே வந்துட்டு ஹார்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று, இது வந்து எல்லோ கலர் கிளிட்டர் ஸ்லைம் இது. ஸோ இதையும் நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன் ஓகேவா. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு வச்சாச்சு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன். சவுண்ட் எஃபெக்ட் கேளுங்கள். இந்த எல்லா ஸ்லைமையும் மிக்ஸ் பண்ணும்போது கலர் வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆனிச்சு, நிறைய ஸ்லைம் வந்துட்டு வந்துருச்சு. ஸோ வந்துட்டு நல்லா தான் இருந்தது, ஆனால் விளையாடுறதுக்கு சாட்டிஸ்ஃபைடாக நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு ஹார்டாக இருக்கிற ஸ்லைம் போட்டோம் பார்த்திங்களா, அந்த ஹார்டு ஸ்லைம் மிக்ஸ் ஆனவனையே ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு, ரொம்ப சாஃப்ட்னஸ் வந்து கம்மியாகிட்ட மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்துட்டு நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு ஓல்டு ஸ்லைம் மிக்சிங் வீடியோ வந்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அதனால இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய மிக்சிங் வீடியோ அண்ட் ஹோம்மேட் ஸ்லைம் வீடியோவும் கேட்குறீங்க. ஸோ அடுத்தடுத்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி இனிமேல் ஓல்டு ஸ்லைம் மிக்சிங்கும் நம்ம வந்துட்டு ஒரு 6 பீசஸ் வந்தோடனே நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஓல்டு ஸ்லைம் மிக்சிங் வரையும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு ஒரு 6 பீசஸ் வந்தோடனே உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சாட்டிஸ்ஃபைங்கான ஸ்லைம் மிக்சிங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.